வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த டெங்கு காய்ச்சலுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்துட்டு 25 படுக்கைகள் வந்துட்டு தயார் நிலையில் இருக்குது. அது குறித்து உதகை நகராட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். திரு ஏகராஜ் அவர்கள் உதகை நகராட்சி ஆணையர் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். இந்த டெங்கு குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன இருக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருக்கோம் இந்த இதில், ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இந்த டெங்குக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னு போயிட்டுருக்குங்க சார்? டெங்குக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுவரைக்கும் இந்த சீசனில் டெங்கு எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை நீலகிரி முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும். நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெங்கு ப்ரிவென்ஷன் மெஷர்ன்ற பேரில் டிசிபி ஒர்க்கர் டெங்கு கண்ட்ரோல் பர்சன்ஸ் நிறைய பேர், நாங்கள் ஒரு 30 பேர் நாங்கள் அலாட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வீடுகள் தோறும் சென்று வீடுகளில் தேங்கி இருக்கிற குப்பைகள், அப்புறமா அங்கே தேங்கி இருக்கிற தண்ணி, ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் தேங்கி இருக்கிற வாட்டர், இதெல்லாம் தேங்காதபடி அவங்களுக்கு அலர்ட் கொடுக்குறோம். ஐஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ் ஆக்டிவிட்டி ரெகுலராக எல்லா வார்டுகளிலும் பண்ணுறதுனால டெங்கு வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. எந்த விதமான ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் ஆகலை. அதிலிருந்து அந்த டெங்கு அவேர்னஸ்ஸு, டெங்கு ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸு வார்டுகளில் பொது இடங்களில் தண்ணி தேங்காமல் பார்க்குறோம். பர்டிகுலராக வீடுகளில், வீடு சுற்றி இருக்கிற இடங்களில் ஹவு டு மெயின்டைன் தி சரௌண்டிங்ஸ் என்பதை வீடுகளில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு எங்கள் டெங்கு டீம் போய் சொல்கிறது. அதன் மூலமாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே சார். ஒருவேளை அவங்க நீங்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை அவங்க பின்பற்றலைன்றப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏதாவது இருக்குங்களா, அபராதமோ இல்லை அது அதுக்கான நடவடிக்கைகள் என்னவாக இருக்குங்க சார்? ஆமாம், டெங்கு வந்து அவேர்னஸ் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து சொல்கிறத நல்லாவே கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தெரியும்போது அவங்களுக்கு நாங்கள் வந்து முதல் முறையாக அவங்க அது அந்த மாதிரி கீழ்ப்படியலைன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு 500 நாங்கள் ஃபைன் போடுறோம் ஃபஸ்ட் டைம். ஓகே. அது ஒர்ஸு. பர்டிகுலராக எங்கள் எம்ஹெச்ஓ வந்து ஸ்கிரீன்லி வாட்சிங் தி பீப்புள். ஓகே. அதனால் வந்து டெங்கு இங்கே இல்லை, அதுதான் வந்து பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கரெக்ட் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சாரோட ஒரு பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா, நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா அந்த கொசுக்களுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே குறைவாக இருக்கும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகராட்சி சார்பில் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானுங்க, அதனால் இதெல்லாம் வந்துட்டு கண்காணிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பிஸி ஷெட்யூலில் நமக்கு இன்டர்வியூ கொடுத்த திரு ஊரக நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றி. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.